ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் பரீடா. பொதுவாக நம்ம மாம்பழம் வாங்க போனோம்னா 1 கிலோ மாம்பழத்தோட விலை குறைந்தபட்சமா 60 ரூபாயோ இல்ல அதிகபட்சமா 200 ரூபாயோ இருக்கலாம். ஆனா இந்த மாம்பழத்தோட விலை 1 கிலோ மாம்பழமே 2,70,000 ரூபாய். எதுக்கு இந்த மாம்பழத்துக்கு இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாம்பழம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய மியாசகி மாகாணத்துலதான் விளைவிக்கப்படுது. அதனாலதான் இந்த மாம்பழத்தோட பேர் வந்து மியாசகி மாம்பழம். இதோட கலரை நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் மாம்பழம் போல இல்லாம கொஞ்சம் அட சிகப்பு நிறத்துல இருக்கு. சோ இது இதோட கலர் எப்படி சொல்றாங்கன்னா மரகத நிறம் அல்லது ரூபி நிறம் அப்படின்னு சொல்றாங்க. மரகத கல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதுதான். சோ இந்த கலர்லதான் இந்த மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கலரோட காரணமா ஜப்பான்ல இந்த மாம்பழத்தை வந்து எப்படி சொல்றாங்கன்னா எக் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாம்பழத்தோட வெயிட் வந்து 350 கிராம் வரை இருக்கலாம். அண்ட் இதுல வந்து 15% சுகர் கண்டென்ட் இருக்கு. நம்ம நார்மலா நம்மள உள்ள மாம்பழத்துல 13% சுகர் இருக்கும். சோ இந்த 2% சுகருக்கும் இந்த நிறத்துக்கும் தான் இந்த மாம்பழத்துக்கு இவ்வளவு ரூபாவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த மாம்பழத்துக்கு எதுக்கு இவ்வளவு ரேட் அப்படின்னா மியாசகி மாகாணத்துல இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை காரணமாக அங்க விளையக்கூடிய இந்த மாம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், பாலிக் ஆசிட் ஆகிய இந்த 3 கண்டென்ட் வந்து இயற்கையாகவே அதிகமா இருக்கு. சோ இது ஒரு மனிதனுக்கு எதற்காக அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பீட்டா கரோட்டினும் நம்ம ஸ்கின்ல உள்ள செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம தடுக்கும். ஸ்கின்ல உள்ள செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகலன்னா நம்ம ஈஸியா வயதாக மாட்டோம். அதாவது நம்மளுடைய தோல் வந்து ஈஸியா சுருங்காது. சுருங்காது அப்படிங்கும் போது நம்ம எப்பவுமே இளமையா இருக்கலாம். அதுக்குதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பீட்டா கரோட்டினும் ஹெல்ப் பண்ணுது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா கரோட்டின் அப்படிங்கிறது வந்து கேரட்ல அதிகமா இருக்கும். பொதுவாகவே கேரட் அதிகமா சாப்பிட்டாலும் கேரட் ஜூஸ் அதிகமா குடிச்சாலும் முகம் வந்து பளபளப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் அதுதான், இந்த கரோட்டின் கண்டென்ட் வந்து ஸ்கின் உள்ள செல்ஸ் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுனால நம்ம முகம் வந்து பளபளக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பண்ணுது. பாலிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய பிளட்ல ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கணும் தான். பாலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா அவசியம். இந்த பாலிக் ஆசிட் வந்து வளர் இளம் பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். அது ஏன்னா இந்த பாலிக் ஆசிட் கரெக்டா இருந்தாதான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து குழந்தைகளுடைய நரம்பு எல்லாமே கரெக்டா இருந்து ஆரோக்கியமா பிறக்கும். அதாவது எந்த ஒரு நரம்பு சம்பந்தமான குறைபாடும் இல்லாம பிறக்கணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஃபாலிக் ஆசிட் வந்து கரெக்டா இருக்கணும் பாடியில. சோ இந்த மூணுமே நம்ம கடைகள்ல மெடிசினாவே கிடைக்கும். ஆனா நம்ம சைடு எஃபெக்ட் கண்டிப்பா ஒரு செயற்கையா ஒரு பொருள் உருவாக்கி இருக்காங்கன்னா கண்டிப்பா அதோட சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனா அந்த மூணுமே இந்த மாம்பழத்துல வந்து இயற்கையாகவே இருக்கனாலதான் இந்த மாம்பழத்துக்கு ரேட் இவ்வளவு. சோ நார்மலா ஒரு கல்லுல 2 மாங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த 1 மாம்பழத்துல 3 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் தான் இதுக்கு இந்த மாம்பழத்தோட அதிக விலைக்கான காரணம். சோ இந்த மாம்பழம் வாங்குறதுக்கு நீங்க ஜப்பானுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்தியாவில மத்திய பிரதேசலயே இந்த மாம்பழம் இருக்குது. ஆனா அங்க ஒரே ஒரு தம்பதியர்கள் 2 மரம் தான் இருக்கு. அதுவுமே அவங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க ட்ரெயின்ல சந்தித்த ஒரு சக பயணி வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்ததா சொல்றாங்க 2 மரக்கன்றுகளை. அந்த மரம் இப்ப வளர்ந்துடுச்சு, நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. சோ திருட்டு பயமும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இந்த மாம்பழத்தோட விலை அதிகமானனால அதனால அவங்க வந்து காவலுக்காக 4 போலீஸையும் 6 நாய்களையும் வந்து அந்த 2 மரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. சோ நம்ம லைஃப்லயும் நம்ம என்னைக்காவது இந்த மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.